ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனிதர்களை நோகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல காலகட்டங்களில் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் கடுமையான வார்த்தைகளால் கண்டனம் செய்ததுண்டு. அவர்களை பார்த்து மாயக்காரரே, மதிகேடரே, பொல்லாதவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளே என்றெல்லாம் கடுமையாக பேசியது உண்டு. ஆனால் சிலுவையின் கொடிய பாடுகளின் வேளையில் அவருடைய வாய் யாரையும் கண்டனம் செய்யவோ கடிந்து கொள்ளவோ இல்லை. அவர்களின் அக்கிரம செய்கைகளையும் அநீதிகளையும் பார்த்து அவர்கள் மேல் கோபக்கனலை கக்கவில்லை. அவர்களின் கொடும் செயல்களை பார்த்து அவர்களை சபிக்கவோ சாபமிடவோ எச்சரிக்கவோ இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மேல் கரிசனை கொண்டு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிரார்த்தனை செய்தார். வேடதாரியான யூதாசை பார்த்து மாயக்காரனே என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அவரோ சிநேகிதனே என்றார். இந்த பொறுமையான அணுகுமுறைக்கு காரணம் என்ன? தமக்கு நேரிட்டவைகளுக்காக அவர் மனிதர்களை பார்த்து எரிச்சலடைவதற்கு பதிலாக, இவையாவும் தேவனால் அனுமதிக்கப்பட்டு தேவ சித்தத்தின் ஒரு பகுதியாகவே நிகழ்கிறது என்று அவர் நம்பினார். அநீதியான காரியங்களை அவர்கள் செய்திருந்த போதிலும் அவர்கள் அவ்விதம் செய்வதற்கு தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். எல்லாம் தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என அவர் நம்பினதால் அவர்கள் மேல் கோபாவேசம் அடையவில்லை. நான் விதமான நிந்தைகளுடன் பாடுகளும் நிறைந்த ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் போது இந்த மனிதர்களை நினைத்து நொந்து என்ன பயன் என அவர் நினைத்து அனைத்தையும் பொறுமையாக சகித்தார். ஆம், சில நேரங்களில் மனிதர்களின் பொறுமையும் எரிச்சலும் அக்கிரம சிந்தையும் நமக்கெதிராக செயல்படுவதை தேவன் தடுக்காமல் அனுமதிக்கிறார் என்றால் அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவைகள் மூலம் சில நன்மைகள் இறுதியில் ஏற்பட வாய்ப்புண்டு என்று தேவன் அறிந்திருக்கின்றார். எனவே அவைகளை விசுவாசத்தின் விளைவாக பொறுமையாக சகிப்பதே மிகவும் அவசியமானது. சிந்தனைக்கு: நண்பன் பக்கத்து வீட்டில் இருந்தால் நம்பிக்கை வளரும், பகைவன் பக்கத்து வீட்டில் இருந்தால் பக்குவம் பெருகும். நண்பன் பக்கத்து வீட்டில் இருந்தால் நம்பிக்கை வளரும், பகைவன் பக்கத்து வீட்டில் இருந்தால் பக்குவம் பெருகும்.